தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக ஹாரர் படங்கள் வெளிவரத்துக்கு ஒரு பக்கம் எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் ஹாரர் படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற ஆர்வமும் வரவேற்பும் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ சவுகார்பேட்டை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸ்ரீகாந்தும் ராயலட்சுமியும் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வடிவுடையான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை பத்தி இயக்குனரும் நடிகர் ஸ்ரீகாந்தும் சில சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்திருக்காங்க, அதை இப்போ பார்க்கலாம். நானும் வடிவுடையான் சாரும் வந்து பலமுறை பேசியிருக்கோம் படம் பண்ணுறதுக்காக. இது ஒரு காரணத்துக்காக நடக்கலை, தள்ளி தள்ளி போயிருந்தது. இந்த வாட்டி திருப்பி இந்த ஜானர் எடுத்துகிட்டு வரும்போது கதை சொல்லும்போது கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சில நேரத்தில் நாம் வந்து இப்படி தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நம்ம மைண்டில் வச்சுருப்போம். நாமளை வந்து இப்படி காமிச்சா நல்லாயிருக்கும்னு சில பேரோட தாட் இருக்கும். ஸோ அந்த தாட்டை வந்து ஆக்செப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வடிவடியான என்னை வந்து மாற்றி காட்டணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தார். எல்லா விஷயங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரே பேட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் அது டைப் காஸ்ட் ஆகிடும். நான் அந்த டைப் காஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். பண்ணாத ஒரு ஜானர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அந்த ஜானர் தான் அது ஹாரராக இருந்துச்சு. இது ஒரு ஹாரர் த்ரில், அண்ட் ஐ லைக் த போட் இட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லா அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சு. இட் இஸ் அ எனக்கு மாஸுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு படமாக வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஐடியாவில் தான் இது டார்கெட் பண்ணி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிடுறேன். எல்லா சாஃப்டான ஹீரோக்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு ப்ரஃபார்ம் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்குள்ள உள்ள ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி படம் பண்ணணும், இப்படி ப்ரஃபார்ம் பண்ணணும்னு. ஆனால் அந்த கதை களங்கள் அமையாமல் வெயிட்டிங்லே இருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ப்ரஃபார்முக்கு ஸ்கோரிங்கான கதை களம் கிடச்சிது. வேற ஒரு இயக்குனராக நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டு நமக்கு ஒரு டேட்டு கொடுக்குறாங்க. யூஷுவல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டாமல், அவருக்கு தன்னுடைய கேரியர்லேருந்து ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும் எங்கிறத யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் இந்த ஸ்கிரிப்ட் மாட்டிச்சு. அவர் நான் நீண்ட கால நண்பர்கள். சரி, அந்த ஸ்கிரிப்ட் மாற்றுற உடனே அதை பெருசாக அதை பெருசாக்கி அவருடைய கெட்டப்புகள் எல்லாமே சேஞ்ச் ஒர்க் பண்ணி ப்ரஃபார்ம் எல்லாம் பார்த்தா ஸ்ரீகாந்த் இப்படி நடிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க, அப்படி பண்ண வச்சுருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா அவரும் சேர்ந்து உழைச்ச உழைப்பு தான். ஹாரர்ன்ற ஆஸ்பெக்ட் இருக்குது, பட் ஐ உடன் சே ரொம்ப சீரியஸான ஒரு ஹாரர் ஃபிலிம் நான் சொல்ல விரும்பல. எங்கெங்கே தேவையான நதிகள் இருக்கும், சில இடத்துல வந்து நல்ல ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருக்குது. இதில் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எல்லா அம்சங்களும் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஐ வுட் சே இட்ஸ் ஹோல்சம் என்டர்டெய்னர். லட்சுமி ராய் இதுவரைக்கும் எந்த படத்துலையும் இல்லாத ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்கும். என்னென்னா ஒரு கெட்டப் ஆகட்டும், அவங்களுடைய கிளாமர்னா எதை கிளாமர்னு சொல்கிறோம், கிளாமர்னு சொன்னால் அது எனக்கு ஏன்னா கிளாமருங்கிறது ஒரு ஆர்டிஸ்டாக கோஸ்டாக காட்டினா கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் கிளாமர். விரும்பணும், நமக்கு அந்த கேரக்டர் விருப்பப்படணும், விருப்பப்படலைன்னா நமக்கு அவே ஆகிடும் இல்லையா. அந்த விருப்பப்படுதல் இதில் ஹெவியாக இருக்கும். அவங்க இதுவரைக்கும் பண்ணின படங்களில் இருந்தெல்லாம் இந்த படம் லட்சுமி ராயை பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இன்னொரு வகையில் பார்க்கும்போது லட்சுமி ராய்க்கும் இது ஒரு கொஞ்சம் புதுமை இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க எத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து அவங்கள மாடர்ன் அவுட்ஃபிட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற ஆடைகளில் வந்து காமிச்சது வந்து அவங்களுக்கு புதுமை. அதே நேரத்தில் அவங்களும் இது வரைக்கும் எத்தனையோ பேய் படங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்க முழுக்க முழுக்க ஒரு இந்த ஆஸ்பெக்டில் ஒரு படம் பண்ணதில்லை. ஸோ அது அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ ஈக்குவலாக அவங்களும் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் ஹர். ஸ்டண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணாங்க. அது எல்லோரும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா ஹைட்ஸ்லேயும் ஜம்ப் பண்ணுறதோ தொங்குறதோ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சண்டே காட்சிகளில் வந்து அதை ரொம்ப கவனத்தோடு பண்ணணும். இல்லைன்னா ஆண்கள் பண்ணுறது ஓகே, பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அடிபட்டுடும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பண்ணாங்க, முகம் சலிக்கல, நல்லாவே பண்ணாங்க. ஆர்டினரி ஃபிலிம் பண்ணும்போது ஒரு அடி அடித்தா 5 அடி போனால் போகிறோம், ஆனால் ஹாரர் பண்ணுமா 200 அடியாவது போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கிளைமேக்ஸ் உச்சமெல்லாம் நிற்காது இல்லை. அப்போ அது மற்ற படங்களில் இருந்த நம்ம எமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி பண்ணிகிட்டே வரலன்னு சொன்னால் உங்களுக்கு இதாகாது. ஷார்ட்ஸு விஷுவல்ஸு எல்லாத்துலேருந்தே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரவணன் சார் திருப்பியும் சிங்கம்புலி, கஞ்சா கருப்பு திருப்பியும் பவர் ஸ்டார், திருப்பியும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. மனோபாலா சார், லேந்து சரே, தலைவாசு விஜய் சார், ரேகா மேடம், சுமன் சார் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், வடிவுக்கரசியம்மா, இந்த மாதிரி பெரிய பட்டாளமே இருக்குது. அண்ட் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது சரவணன் சாருக்கு அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரே முழுக்க முழுக்க நகைச்சுவை, நிறையா சீரியஸான படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்படி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வாய்ப்பு இருந்துச்சோ அவருக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல். அண்ட் அதே மாதிரி தான் அந்த டீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மூணு பேரும் வந்து சேர்ந்து பண்ணுற நகைச்சுவை போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சுமன் சார் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட், வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், அவர் கூட சேர்ந்து பண்ணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரேகா மேடம் கூட ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் மீண்டும் இணையிற ஒரு படமாக இருக்கும்.
அதில் பூமிக்காக்கு அம்மாவை பண்ணாங்க, இதில் எனக்கு அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட்டான போர்ஷன் தான் வருவாங்க, பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன். அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.